பரோட்டா வந்து ஒரு பங்கு முட்டை மாஸ் இரண்டு பங்கு அளவுக்கு எடுத்து சுருட்டி வைத்து கொண்டு அமேசிங். ஒரு பக்கம் பரோட்டா, ஒரு பக்கம் முட்டை மாஸ். பாப்பா இந்த மாதிரி முட்டை மாஸ் எங்கேயும் சாப்பிடல. டே கரை, இது முட்டை. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கேன். காரைக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கார் பை நைட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அசைவம், சைவம்ங்கிற ஒரு ஒரு இடம் கூட அதுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அசைவம் அழகாக வச்சுருக்காங்க. எஸ் அலங்கார் பை நைட் அப்படிங்கிறத டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க நைட்டில் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே வந்து இடியாப்பம், கோதுமை பரோட்டா, ஈரல், சுவரட்டிஸ், குடல், சுக்காவரல் அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது போல். நம்ம சப்ஸ்கிரைபர் முத்து வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இன்னொரு குட்டி சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு, அவரோட நேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேம் சொல்லுங்க. மணிகண்டன். மணிகண்டன், எவ்வளோ நாளாக எப்படியோ பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு 2 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். அப்புறம் ஏன்டா சப்ஸ்கிரைபரே வரல நமக்கு? சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் ஆகல. நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மணி என்ன, இன்னைக்கு நான் உள்ளே போய் சாப்பிடலாமா? நீ சாப்பிட்டியா? அவனை பார்த்தா சாப்பிடாத மாதிரி இருக்கு. காலைல என்ன சாப்பிட்டேன்? இட்லி. இட்லி, ஓகே போகலாமா? சரி கைஸ், நம்ம அந்த கடைக்குள்ளே வந்துட்டோம். இவர் தான் அந்த ஷாப்போட ஓனர். நான் வந்து கேட்டேன், டீட்டெயில் தான் சொல்லிட்டு கேட்டேன் நான். உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. சார் வணக்கம், உங்களோட பேர்? என் பேர் பிராண்மலை. நான் ஒரு 35 வருஷமாக அந்த ஹோட்டல் வச்சு நடத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வியாபாரங்கள் பரவாயில்லாமல் இருக்குது, நல்லா இருக்குது. நான் வந்து சுத்தமாக சுகாதாரமாக வைக்கிறேன், அதனால் கஸ்டமர்கள் வந்து தேடி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, டைட்டிலே வந்து எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது. அலங்கார் பை நைட்டில் அப்படின்னா என்ன? ஈவினிங், ஈவினிங் புரோட்டா ஸ்டார். 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 11 மணிக்கு முடிக்கிறோம். என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கு எங்கள்கிட்ட வந்து? குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, ஈரல் சுவரட்டி, சுக்கா வறுவல், ஆட்டுக்கால் பாயா, தலைக்கறி, மூளை, பெப்பர் சிக்கன், மட்டன் லாப்பா, சிக்கன் லாப்பா. சரி கைஸ், நம்ம உள்ளே வந்துட்டோம். அண்ட் எம்னோட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது வந்து இவங்க யூஸ்வலாக இருக்கக்கூடிய அந்த பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு கொண்டு கொடுத்தாங்க. நம்ம கொடுப்பாங்க சொல்லிட்டு பிளேட் எடுத்து வச்சுனானே, இல்லைங்க இலையில தான் நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு இலையில கொடுத்தாங்க. ஸோ ஒரு இலை அதுக்காக டெடிக்கேட்டாக வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு ஈரல் இருக்குது, மட்டன் ஈரல். இங்கே வந்து மட்டன் சிக்கன் அது மட்டும்தான் இருக்குது, பீஃப் இங்கே வந்து கிடையாது. இது வந்து பெப்பர் சிக்கன், இந்த காலை வந்து நல்லா போட்டு பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மட்டன் சுக்கா. இதுதான் செம்ம டெம்டிங்காக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் கலக்கி ரைட். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஆஃப் பாயிலான அந்த ஒரு 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 டெக்ஸ்டரில் இருக்குது. ரெண்டு இடியாப்பம் வாங்கியிருக்கோம், ரெண்டு பரோட்டா வாங்கியிருக்கோம். அல்டிமேட் பண்ணலாமா? இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் வித் இடியாப்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா, இவங்க கொடுக்குற மட்டன் குருமா, அதை வந்து டிப் பண்ணிக்கலாம். ஸோ இடியாப்பம் வித் மட்டன் குருமா. நல்லா சாஃப்டாக இருக்குது மட்டன் குருமா, நல்லா வாசமாக இருக்குது. சொல்லப்போனால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி. சூப்பர். நெக்ஸ்ட்டு சிக்கன் குருமா. அருமையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா இடியாப்பம் ப்ளஸ் ஈரல் வறுவல். ஈரல் வறுவல், யா. ஸோ ஈரல் இடியாப்பம். ஓ, ஈரலை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையும் வந்து நல்லா இருந்துருக்காது, அருமையாக இருக்குது. சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டுருவாங்க. அட்டகாசமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி கடையில் ஈரல் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்றது நான் இதை மட்டும் தான் பார்க்குறேன். நான் அவ்வளோ ப்யூராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் சிக்கன், நல்ல ஒரு பிச்சு, நல்ல பிச்சிருக்காரு. இதோட வந்து நம்ம பார்த்தா பரோட்டா சாப்பிட்ணும், அதோட பேரோட தான் அதை வச்சுருக்கோம். என்ன சொல்கிறீங்க? அவங்களோட அவங்க இருந்தால் தான் அதுக்கு நல்லது, நமக்கு நல்லது. பெப்பர் சிக்கன் வித் பரோட்டா. ஓகே, நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து கொஞ்ச நாள் வெளியே வச்சிருந்தாலும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, பட் டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அமேசிங். பெப்பர் சிக்கன் தான் பேர், பட் வந்து ஊறுபட்ட பெப்பர் போட்டு வைக்கிறேன்.
கரெக்டாக இருக்குது பெப்பர். கரெக்டாக இருந்தால் லைட்டாக அப்படி இருக்குது. பெப்பர் சிக்கன் பெரியல இவ்வளோ பெப்பர் அள்ளி போட்டு அந்த மாதிரி ஒரு பெப்பர் இல்லை. டேஸ்ட்டு அவ்வளோ அருமை இருக்குது. ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிலில் அந்த கறி தோலும் சதையும் அப்பா அல்டிமேட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. பரோட்டா வித் மட்டன் சுக்கா நல்லாயிருக்கு. பட் இந்த என்ன சொல்கிறது, பட் நிறைய மோர் மசாலா அங்கே வந்து இதுலேருந்து தான் நல்லாயிருக்கும். மசாலாலாம் இல்லாமல் கொஞ்சம் மசாலா பிளெண்ட் ஆகாத ஒரு ஒரு மீட் மாதிரி இருக்குது. குட். நெக்ஸ்ட்டு நான் ட்ரை பண்ண போகிறது என்னென்னா பரோட்டா வித்து முட்டை மாஸ். அதாவது பரோட்டா வந்து ஒரு பங்கு முட்டை மாஸ் இரண்டு பங்கு அளவுக்கு எடுத்து சுருட்டி வைத்து கொண்டு சுருட்டி வைத்து கொண்டு அப்படியே போடணும். இந்த மாதிரி முட்டை மாசம் எங்கேயும் சாப்பிடல. அப்படியே கரையுது முட்டை. ஒரு பக்கம் பரோட்டா ஒரு பக்கம் முட்டை மாசம் பாப்பா. வேறு இந்த வெங்காயம் வேறு போட்டுருக்காங்களா, இந்த பச்சை வெங்காயம் அடிக்கடி கிடைக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் காரைக்குடி வந்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடை தான், சில போனால் எத்தனை பேர் உட்காரலாம், இப்போ 10 பேர் உட்காரலாம், அவ்வளோதான் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த முட்டை மாசம் எகெயின் ப்ளஸ் வந்து இந்த சிக்கன் இது பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது, ஃபைன் ரோஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அது அதோடு வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் நான். வேற மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. முட்டையும் சிக்கனும் சேர்ந்து வாய்ப்பில் என்னென்னமோ மேஜிக்லாம் பண்ணுது சொல்லதில்ல. ஸோ ஃபோக்ஸ் ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ஏறிட்டே இருக்குது. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. இங்கே வந்து நிறைய பேர்த்தை மீட் பண்ணேன். இங்கே வந்து என்னோடய குட்டி சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் மணிகண்டன் சொல்லிட்டு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறான். நம்ம ஏண்டா சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறான், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறான். சரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஓகேவா, மறந்து போயிடுச்சு. நாங்கள் ஸோ நமக்கு சொல்லி சொல்லி சொல்லியே இதாகி போச்சு. செம்மையாக இருந்தது, ஃபுட்டு வந்து சூப்பராக இருந்தது. நீ சாப்பிட்டில்ல, எப்படி இருந்துச்சு? சூப்பர், எல்லாமே நல்லா இருந்தது. இந்த சைடு வரீங்கன்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன கடை தான், நான் சொல்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து எல்லா கடைக்கும் வந்து பெக்யூலியராக பார்த்து 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 தான் பிடி 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 பண்ணானே அந்த மாதிரி ஒரு கடை தான் அது. இது வரைக்கும் யாருமே கவர் பண்ணல, நம்ம தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் அவங்களோட அந்த முட்டை மாஸ் ஐயோ அல்டிமேட்பா, வேறு லெவலேருந்து. உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த சைடில் போடுறேன் ஓகே, இந்த சைடில் வரும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் லொக்கேஷன் கீழே ட்ராப் பண்ணேன். காரைக்குடி வரீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கடை பாபாய் சி வித் தேஜா மணிகண்டன் முது அண்ட் ராம்கண்ணன். பாய் சொல்லுங்க. பாய் பாய்.